ராஜ்யசபையில் தலைமை பொது அப்போஸ்தலருமான ரெவரன் டாக்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி உழைக்கான இந்த செய்தியின் முதல் பகுதியை நீங்கள் கேட்க வேண்டுமானால் பேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்கள், அதில் முழு செய்தி கேளுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7338668648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நான் மதுரை பட்டில் நியூ ஓ ஃபவர் ஏஜி சபையின் தலைமை போதகர் அப்போஸ்தலருமான ரெவரன் டாக்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழிக்காக நான் இந்த ஊழியர் செய்கிறேன். இந்த செய்தியை முழுமையாக கேட்க வேண்டுமானால் ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்கள். அதில் இந்த செய்தியை முழுமையாக கேட்டு ஆஸ்வதிக்கப்படும் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அப்போது நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக. தேவியாகரம் 11:45. நான் உங்களை உங்கள் தேவனாக இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தரா, எகிப்திலிருந்து நீக்கி நம்மளை பவுலும் தேவனோடு இருக்கு நலம் விசாலமான கானான் தேசத்தில் வைத்திருக்கிறார். அந்த எகிப்திலிருந்து நீங்கள் நீக்கி வரணும்னாக்கா அங்கே பழுதுட்டாட்டுக்குட்டி அடித்து நிலைக்காலில் ரத்தத்தை சிந்தனால் ஒழி அந்த எகிப்து ஆகிய பாவத்தின் அடிமத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகி வர முடியாது. அதான் இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகிறது. இயேசு ரத்தம் ஜீவனாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறது. நல்ல மேம்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான் இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாம்பிட வாக்கு தத்தங்கள், ஜீவ வாக்கு தத்தங்கள். நம்முடைய பாவம் பிதாவாகிய தேவனை பாதித்தது, நம்மை பாதி முழு உலகத்தை பாதித்தது. பாதித்தவனுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தால் தான் பாவம் பரிகரிக்கப்படும். நாம் ஏதே தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கினாலே பாவம் செய்து தேவ மகிமையற்று போனோம். உலகத்தில் 800 கோடி ஜனங்கள் ஆதாம் மூலமாய் பிறந்து வந்தது. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார், நான் துர்க்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். ஆனபடியால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆகவே. இயேசு ஜீவனாக இருக்கிறார். அந்த இயேசு சரீரத்தில் இயேசு ரத்தத்தில் ஜீவன் இருக்குது. இது ஜீவ மார்க்கம். எல்லா மதங்களும் நன்மார்க்க துன்மார்க்க சண்மார்க்க துன்மார்க்கங்களா ஆதாம் சண்மார்க்கங்களாக இருக்குது. சண்மார்க்கங்கள்னாக நல்ல கொள்கைகளை போதிக்கிறது. சண்டை போடக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, தேசித்தனம் பண்ணக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. இதெல்லாம் நன்மார்க்கங்கள், சண்மார்க்க கொள்கையில் இருக்குது. ஆனால் கூடவே துன்மார்க்கமும் கலந்துருக்குது. நன்மை தீமை அறியத்தக்க மனுஷனாக இருக்கிறான். ஒரு மனுஷனை போய் நீங்கள் சந்தித்தீர்களானா அவன் நல்லவன் கெட்டவன் ரெண்டு சுபாவும் கலந்தவன் தான் மனுஷன். நன்மார்க்க துன்மார்க்க நன்மா நன்மை தீமை அறியத்தக்க கடி புஷிக்கு நாளே ஷாகவே சாவாய். ஆனால் ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த முதல் மனுஷன் ஆதாம ஜேவாலும் நன்மை தீமை அறியத்தக்கவர்களா இல்லை. அவர்கள் ஜீவ விருத்தத்துக்கு அடி புஷி ஜீவனுள்ள தேவனை ஜீவனுள்ள தேவனை தொய்து கொண்டிருந்தார்கள். என் பிதா ஜீவனுள்ளவராக இருக்கும்படி உன் குமாரோ ஜீவனுள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். யோவான் 5:26. அதனால் பிதாவாகிய தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், குமாரனாகிய இயேசு ஜீவனுள்ளவராக, பரிசுத்த ஆவியானவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். இப்போது இயேசுவே வழி சக்தி ஜீவனமாக இருக்கிறார். அந்த இயேசு கல்வாரியில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அந்த ஜீவன் இயேசு ரத்தத்திலே வெளிப்பட்டது. அவருடைய அப்பத்தியும் திராட்சத்தை பானம், அவர் சரீரத்தை ரத்தத்தை பானம் பண்ணும்போது இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது. அந்த இயேசு ரத்தத்தை, அந்த இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு நான் சுகந்த வாசம், அதுக்கு ஒப்பா மாம்சமான அவரும் கொடுக்கணும். அப்போது தேவனுக்கு மனுஷன் கிறிஸ்துவேசு ஜீவன பரிமிஞ்ச பாவம் பரிகரிக்கப்படுகிறது. தேவனுக்கு மனுஷனுக்கு விரோதமாக செய்த பாவங்கள், சாபங்கள், அக்ரமங்கள், வியாதி வருத்தார்கள் எல்லாம் இயேசு ரத்தத்தை கழுவி சுத்திகரிக்கப்படுகிறது. இயேசு ரத்தம் சகல பாவங்களையும், சாபங்களையும், அக்கிரமங்களையும், வியாதிகளையும், தரித்திரங்களை கழுவி சுத்திகரித்து தேவாய் ஊற்றப்படுகிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த இயேசு ஜீவனை தான் நான் ஜீவ மார்க்கத்துக்குள் கடந்து வந்திருக்கிறேன். தேவனுக்கு தனக்குள் இயேசு தேவநீதித்து உதிரி பாவம் அனுப்பிட்டு இயேசு சாப்பிட வாக்குத்தங்களை நான் கட்டவிக்கிறான். ஒரு நாள் ரெண்டு நாளில் வாழ்நாள் முடிக்க இயேசு அதுதான் சொன்னார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசிரியர்கள் பகைக்கிற நன்மை சத்துருக்களை சிதையுங்கள், உங்கள் துன்பப்படுகிற ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், பரமக்கிற பிதாவுக்கு அதுக்குப்பா மாம்சமான யாருக்கு கூடும்போது உன்னை எந்த சோனைக்கு உட்படுத்தப்படாமல் தீமை நின்று ரச்சித்துக் கொள்வார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வறுமையிலிருந்து, தரித்திருந்து ரச்சித்துக் கொள்வார். அன்றென்றுள்ள ஆகாரத்தை உங்கள் தருவார், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அப்போது லேவியாகரம் 11:45, நான் உங்கள் தேவனாக இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்து லேவியாகரமும் 20:26 26:1, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக.
நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இங்கே பாருங்க, கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடிகளா, கர்த்தராகிய நான் யார், பிதா குமார் பரிசுத்த ஆவியான், நன்மை தீமறியத்தக்கவரா, சன்மார்க்க துன்மார்க்கரா, கர்த்தராகிய தேவன் அவர் ஜீவமார்கள், என் பிதா ஜீவன் உள்ளவராக இருக்கிறது போல குமாரன் ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கார். அது ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ வார்த்தை. ஜீவன் என்றால் தேவ நீதிட்டு உயிர்த்தேதல், பாவம் மன்னிவிட்டு நித்திய ஜீவன். ஆதியாவில் வெளிப்பத்து இயேசு சாவண்ட வகுத்த அந்த ஜீவனுக்குள்ளே புதிந்து கிடக்கிறது. ஆதாமுக்குள் நன்மை தீமை அறியத்தக்க கனிபுஷே சாகவே சாய், பாவன்ட்டு மரணம் தான் ஆதாம். ஏதேன் தோட்டத்தில் தேவன் விளக்கிற கனியை புஷித்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷி சாகவே சாவாய். அப்போது கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருப்பீர்களாக. எனக்கேற்ற பரிசுத்தனாக இயேசு தான் அந்த பரிசுத்தம். ஒன்று கொதி 1:31, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம் விட்டு, எவரே இயேசுவே, அந்த இயேசு பிதாவாகிய தேவனுடைய குமாரன் பரிசுத்தாவியான, அவர்கள் ஜீவன் உள்ளவர்கள், ஜீவ மார்க்கத்துக்குள் வர வேண்டும். ஜீவன் என்றால் நீ ஒருவனு வெறுக்க முடியாது, ஒருவனு கசக்க முடியாது, ஒருவன் மேலே வெறுப்பாக இருக்க முடியாது. வெறுப்பாக இருக்கும்போது நீ அசுத்தமாயிட்ட, கவலை, வெறுப்பு, பயம், இதெல்லாம் மாம்சத்தின்கிரிகள், அங்கேயே அசுத்தம் வந்துச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம் அட்ரஸ் கேட்டுக்கிட்டு உனக்கு வரும். இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, உலகம்னா துன்மார்க்கம், துன்மார்க்க உலகத்தில் இயேசு அன்பு குத்து ஜீவனையே கொடுக்குறார். இயேசு ஜீவனை பிதாவாகி தேவனுக்கு மாம்சமாரி யாரும் கொடுக்கும்போது தான் நீ பரிசுத்தன். அல்லே லூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறது போல, கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாக இருப்பீர்களாக. பிதாவாகிய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், குமாரனாகிய இயேசு பரிசுத்தராக இருக்கிறார், பரிசுத்தாவியாகிய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். பரிசுத்தம்னா என்ன? நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டது தான் பரிசுத்தம். உலகம் முழுதும் நன்மை தீமை அறியத்தக்க கனிபுஷிய சாகவே சாய், சன்மார்க்க துன்மார்க்கு, நன்மார்க்கு துன்மார்களாக, உலகம் முழுதும் இதில் அப்பாற்பட்டது இயேசு ஜீவ மார்க்கம். இயேசுடா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். தேவ நீதி தூவித்தர் இயேசு சாவண்ட வாக்கு தத்துங்களாம். இயேசு ஜீவனுக்குள்ளே ஜீவன், இயேசு ரத்தத்திலே வெளிப்பட்டது. இயேசு சரீரத்தில் இயேசு சாவண்ட வாக்கு தத்தலாம். இயேசுவே வழியும் சத்தியம், ஜீவனமாக இருக்கிறார். நல்ல மேம்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அந்த இயேசு ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சமான அவர் கொடுக்கும்போது பாவம் டூ மரண டெலிட்டாக தேவ நீதி தூவித்தல் வருகிறது. எகிப்து சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகிறார். நான் உங்களை எகிப்து தேசத்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து, மற்ற ஜனங்கள சன்மார்க்க துன்மார்க்க ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தாராம். ஜீவ மார்க்கம், கிறிஸ்தவர்கள் ஜீவ மார்க்கம், ஜீவ மார்க்கம், இயேசு ஜீவ மார்க்கம், இயேசு வழியை சத்தி ஜீவனமாக இருக்கிறார். அப்போது அது இயேசு சிஜீவ், இயேசு ரத்தத்தை வெளிப்பட்டது. ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணம் வெளிப்பட்டது. இயேசு தேவ நீதிட்டு உயிர்த்தல், இயேசு ரத்தத்தை ஜீவனில் வெளிப்பட்டது. நானே உழித்தெய்தல் ஜீவனமாக இருக்கேன்னு இயேசு சொன்னார். அந்த உழித்தெய்தல் ஜீவனம் தான் பிதாவாகி சுகந்தவாச்சு. அது கோப்பம் மாம்சமான யாருக்கு வரும்போது நீ தேவனுக்கேற்ற பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறாய். இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டுக்குது. அதனால் அன்பான தேவனே, பரிசுத்தம், இயேசுவின் பரிசுத்தத்தை அப்படியே பல்ல கச்சிக்கிட்டு நான் பரிசுத்தமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும் கண்ணை மூடிக்கிட்டு அப்படி, அது இல்லை. சுயமுயற்சியில் பரிசுத்தமாக இருக்க வீழ்ந்து கொடுவேன். இயேசுவின் அன்பை காட்டு, சபிக்கிற வாசதி, பகைகளில் சத்துருக்களை சினை, இயேசு ஜீவனி பருவு, தேவ நீதிட்டு உயிர்த்தல, பிதாவாகி தேவன் அது கோப்பம் மாம்சமானியாக இருக்கும். பரிசுத்தம் லேசாக இருக்கும். நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்காமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கப்படுகிறாலே பாவம் உங்களை மேற்கொள்ளாதுன்னு ரோமர் 6 படிக்கிறோம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு, நியாயப்பிரமாணம் என்னது? சன்மார்க்கம், நியாயப்பிரமாணம், நியாயத்திற்கு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு கிருபைக்கு கீழ், கிருபைனா இயேசு கொடுக்கு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கிருபைக்கு நீங்கள் கீழ்பட்டு இருந்தாக்கா தேவ நீதிச்சு உயிர்த்தல் இயேசு ஜீவனை பிதாவாயிதேன் அது கோப்பா மாம்சமான கொடுத்து கிருபைக்கு கீழ்பட்டு இருந்தா பாவம் உங்களை மேற்கொள்ளாது, பாவத்தின் சம்பளம் மரணம் உங்களை மேற்கொள்ளாது, தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தது உங்கள் வாழ்க்கையின் பங்காக மாறும். இதுதான் தேவனுடைய பரிசுத்தம். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமாக இருங்கள், தேவனுடைய எனக்கேற்ற பரிசுத்தராக இருப்பீர்களாக. அப்போ நான் சொல்கிறேன், இயேசு போல் இருக்குது கஷ்டமா, ஆதாமை போல் இருக்குது கஷ்டமா? ஆதாமை போல வாயிறது தான் கஷ்டம். அவன் நன்மை தீம அறியது ஆதாம் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீம அறியத்தக்க கனி பேரே பிசாசு. அந்த கனியை சாப்பிட்டு தான் வேதனை, துக்கம், பாடு, உபத்திரம், சஞ்சலம், போராட்டம், பிசாசு அட்ரஸ் கேட்டுட்டு வருவான். நீ ஆதாம் மூலமாக பிறந்து தேவ மகிமேற்று போயிருக்கிறாய். என் தாய் என்னை பாவத்துக்கு நான் துர்க்குணத்தில் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போனாங்களாம். அதனால் பிசாசு அட்ரஸ் கேட்டுட்டு வர்றான். எந்த ஊரோ, எந்த தேசமோ, எந்த நாடோ, எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, பிசாசு அட்ரஸ் கேட்டு வந்து பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொடுப்பானா? உடனடியாக நீ மனதில் இயேசு ஜீவன்,
தேவை நீதித்து உயிர் பாவம் மட்டும் இயேசு ஜீவனை பிதாவாக அது கோப்பாக மாம்சமான இருந்தா பாவட்டு மன டெல்லியும் தேவை தேவ தூதர்கள் பணிவிடை செய்வார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் டெலிட் ஆகும். நிவத்திய பாவத்தின் சம்பளம் மரணம் டெல்லிட நிவத்தியான தேவ நீதி உயிரோ அது இயேசு ஜீவன் இயேசு சத்தம் இயேசு சாமியோட பிதாவாகிதே எனக்கு அது கோப்பாக மாம்சமான குடும்பத்தார் இனத்தாருக்கு இவ்வளவாய் உலகத்தில் உலகத்தில் மாம்சமாக இயேசு ஜீவன் இயேசு ரத்தம் இயேசு சாமோட வாக்குத்தத்துக்கல பிதாவாகிதேனு தனக்கு மாம்சமானி அவர் நீ கொடுத்து கொண்டே ஒரு நாள் என்ன வாழ்நாள் முழுக்க கொடுக்க 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 பாவ நிவத்தியாகும். பாவ நிவத்தியாக தேவ நீதி உயிர்த்து இறங்க ஆசுவாக வெற்றி ஜெய வர உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் நடக்கும்னு பார்க்குறோம். அப்போது யோசுவா புத்தகத்தில் 3:5 யோசுவாவுக்கு சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நிறைய வசனம் இருக்குது நமக்கு நேரம் இல்லை அதனால் நான் இந்த வசனத்தோடு கூட சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். யோசுவா 3:5 சொல்கிறார் இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம். யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோர்தான் நதிக்கு முன்னாடி இந்த காரியத்தை சொல்ல யோர்தான் நதி பின்னிட்டு போகணும் கானான் தேசத்தை சுதந்திரம் யோர்தான்னா மாம்சத்துக்கு பாவத்தம் பிசாசு ராஜ்யம் இது உனக்கு பின்னிட்டு போகணும்னாக்கா இன்றைக்கு நீ பரிசுத்தம் பண்ணி பரிசுத்தனா இயேசு தான் அந்த பரிசுத்தத்தை பிதாவாகிதேனோ அதுக்கு ஒப்பம் மாம்சமான யாருன்னா நீ பரிசுத்தம் பண்ணிக்கொண்டாய். பிதாவாகிய தேவன் இயேசு சார் இயேசு ரத்த இயேசு சாவோட வாக்குத்தத்தை கொடுக்கணும் அதுக்கு ஒப்பம் உங்கள் வீட்டார் குடும்பத்தார் இனத்தார் மாம்சமான இயேசுக்கு ஜீவன் பரிவு ஜீவன் பதினோரு உயிர்த்தல தேவனீச்சு உயிர்த்தல கொடுத்தாக்கா தேவன் மனுஷன் மாம்சமான கிறிஸ்து ஜீவனை பரிவு ஜீவன் கொடுப்பது பரிசுத்தமாக்கப்பட்டாய். இப்போது யோர்தான் பண்ணி விட்டு பிரிண்டு அடைகிறது நீ கானான் தேசத்துக்குள் நுழைகிறாய். அல்லேலூயா. அதுதான் அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்தம் இயேசு தேவநீதிச்சு உயிர்த்தேதல் இயேசுவை அவன் வாக்குத்தத்துகள் ஆவிக்குரிய ஆசை பூமிக்குரிய ஆசை ஆபிரகாமின் ஆசை கிறிஸ்து மூலம் உண்டாயிருக்குது. அந்த பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான ஆவியின்படி ஏற்று இரவும் பால் நீ கொடுக்க 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 நீ பரிசுத்தமாக்கப்பட்டாய். இன்றைக்கு நீ பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தான் நாளைக்கு உன் வாழ்க்கையெல்லாம் அற்புதம் தான். கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேணும். எப்படி ஆதாம் மூலமாக பிறந்து ஆதாம தேவனுக்கு தனக்கு உலகத்து வாய்நாளெல்லாம் அற்புதம் கிடையாது. பிசாஜ் வேதைகளும் துக்கங்களும் பாடுகளும் உபத்திரமாக போச்சு பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன்னா ஆதாமுக்குள் பிறந்து நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷ்கினாலே ஷாக்வே சாகை அதை தான் தேவனுக்கு காட்டுறேன் உனக்கு காட்டுறேன் மாம்சம் குடும்பத்தார் இறந்த மாம்ச சிந்தியே காட்டுறேன் வெறுப்பு கசவு கண்களிச்ச மாம்ச ஜீவனத்தின் பாரு நன்மை தீமை சன்மார்க்க துன்மார்க்கத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்ட காட்டேன்னு அது பிசாசின் அற்புதம். வேதனைகள் பாடுகள் உபத்திரங்கள் வேதனை தூக்க கட்சியில் நித்திய ஆக்கிறேன் நித்திய பாதாளம் போடணும் வேதனை சொல்லுது. அப்போ இயேசு சரி இயேசு அது தேவநீதி உயிர்த்தல் பிதாவாகி தேவன் தனக்கு மாம்சமான யாருக்கு இன்றைக்கு கொடுக்க கொடுக்க நாளைக்கு அற்புதம் மறுநாள் அற்புதம் அடுத்த நாள் அற்புதம் யோர்தான் அது பின்னிட்டு போகிறது கானா தேசத்தை சுதந்திரிக்கிறாய் ஜெயமனோ. அதனால் ஆண்டவராகி இயேசு எல்லாவற்றையும் மாறுங்க பாவம் மரியாத நாம் தேவடைய நீதியாகும்படிக்கு கன்க்ளூஷன் பாவம் மரியாதவர் நமக்காக பாவம் மாய்க்கினாராம். பிதாவாகி தேவன் பிந்திநாதமாகி இயேசு கிறிஸ்துவே நன்மை தீம அறியத்தக்க கனியை புஷ்கு நாளி ஷாகவே சாவாய் இந்த நன்மை தீம அறியத்தக்க கனியை ஏற்றுக்கொள்ளும்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை பலவந்தம் பண்ணுறாரு. இயேசுவோட ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுவா நீங்க இப்படி ஆயுள் என்னுடைய சித்தம் இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடக்கிறார். பிதாவுடைய சித்தம் என்னது நன்மை தீம அறியத்தக்க கனியை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டு பாவத்தின் சம்பளம் மரணம் பாவ சாபம் மரணம் வியாதி வரும தரித்திரம் பாவத்தின் மரணம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டாரு. ஏற்றுக்கொண்டு அப்படியே அமுக்கிட்டு மாதிரி மூவ அப்படியே இருக்க தெரியாது முடிய நாளில் அதுலேருந்து விடுதலை வேணாம். அந்த கல்வார் சொல்லி இயேசுனா பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வெளிப்படுத்தினா இயேசு ஜீவனை வெளிப்படுத்துகிறார். பிதாவியும் உம்முடைய கையில் ஆவியுப்பித்து ஜீவனை விட்டாரு. அந்த ஜீவன் இயேசு ரத்தத்தை ஈட்டியால் புத்திரன் இயேசு ஜீவனை பருவூர் ஜீவனை கொடுத்தார். பிதாவாகி தேவனுக்கு தனக்கு மாம்சமாண்டி அவர் இயேசு ஜீவனை பருவூர் ஜீவனை கொடுத்தாரு. 3 அற்புதம் நடந்து வானத்தோடு சகல ஏந்து போது எல்லாம் பாவட்டும் மன டெலிட் ஆயிடுச்சு. தேவி நீதிச்சு உயிர்த்தெதிர 3 வந்து கல் தேவதூதன் இறங்கி கல்லை பட்டி போட்டான். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன் எவனோ அவனை பரலோகத்தை பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார் தேவதூர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். கல்வாசியில் மனுஷன் முன்பாக கிறிஸ்துவ தான் அறிக்கப்படார். பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு ஜீவனை தான் வெளிப்பட்டார். பிதாவை இருக்கிற மன்னியனை அன்பு கொடுத்தார் மன்னித்தார் இறக்கம் காத்தார் தேவி நீதி உயிர்த்தது கைவிட்ட பிதா காட்டி கொடுத்து ஜீவாசு மாம்சமான இயேசு ஜீவனியை பரிபூரி ஜீவனம் பிதாவாகி தேவனுக்கு தனக்கு மாம்சமானியாக ஆவின்படி ஏற்றுட்டு இயேசு ஜீவன் பரிபூரி ஜீவன் கொடுத்தாரு.
மூன்றாம் நாள் பரிசுத்தமாக அற்புதம் நடந்து வானத்தோடு சகல அதிகாரம் வந்து இந்த சுவிசேஷம் தான் உலகம் எல்லாம் போய் சீசர்களுக்கு பிரசங்கம் பண்ணு சொன்னார். இயேசுவே வழியும் சத்திய ஜீவனமாக இருக்காது. கிறிஸ்த மார்க்கம் ஜீவ மார்க்கம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசி சுவிசேஷர்கள் போதகர்கள் மேய்ப்பர்களே கிறிஸ்தவர்களே, இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஜீவ மார்க்கம், ஜீவ உலகம், ஜீவமான ஜீவ போய் பரலோக ராஜ்யம், அதை பிதாவாகி தேவனுக்கு தனக்கு மாம்சமான அவர் கொடுக்கல் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு சாபம் நீங்கள் நீங்கள் பரிசுத்தராயிருப்பீர்கள். தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் இதை ஒரு நாள் நல்ல வாழ்நாள் முடிக்க செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்கள் செய்ய ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும்.